அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய கல்லூரியினுடைய 9வது ஆண்டு விழா வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த 9வது ஆண்டு விழாவிற்கு நம்முடைய கல்லூரியினுடைய அழைப்பை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி அரியலூர் அவர்கள் பயிலகத்தினுடைய முதல்வர் அவர்கள் திரு அசோக்ராஜன் அவர்களை நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் மாணவ மாணவியர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்து இந்த கல்லூரிக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர். ஏற்கனவே இந்த கல்லூரியில் வந்து அமைப்பியல் துறையில் துறை தலைவராக பணிபுரிஞ்சிருக்கிறார். ஏறத்தாழ 31 ஆண்டுகள் வந்து அவருக்கு பணி முன்னனுபவம் இருக்குது. பல்வேறு நிலைகளில் இருந்து திருச்சி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி, சென்னை மைய பாலிடெக்னிக் கல்லூரி, இப்போ அரியலூர் பாலிடெக்னிக் கல்லூரி, அப்புறம் நம்மளுடைய பெரம்பலூர் பாலிடெக்னிக் கல்லூரி, இதில் இது மாதிரி நிறைய கல்லூரிகளில் சிறப்பாக பணிபுரிஞ்சு இன்று முதல்வர் நிலைக்கு உயர்த்தினார். அவர்களை இந்த ஆண்டு இந்த விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சாரை பற்றி ஒரு சொல்லணும் அப்படின்னா, பழகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய மனிதர். அவரை சாரை பார்த்தாலே தெரியும், ரொம்ப எளிமையாக இருப்பார், எல்லாத்துட்டையும் அன்பாக பழகக்கூடிய மனிதர். நம்முடைய கல்லூரி முதல்வர் போல் ரொம்ப எளிமையும் அன்பும் கலந்த ஒரு முதல்வர். ரெண்டு முதல்வர்கள்ட்டையும் பணியாற்றின அனுபவம் வந்து எங்களுக்கு இருக்குது, நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது. ஏன்னா குறிப்பாக அவங்களுடைய அமைப்பியல் துறை தலைவர் பால் சார், சுசிலா மேடம், ஃபஸ்ட் இயர் ஹெச்ஓடி, எல்லாருக்குமே ரெண்டு பேர்த்துட்டையும் பழகின அனுபவம் இருக்குது. அந்த வகையில் சொல்கிறோம், யாரையும் வந்து உடனே சொல்ல முடியாது, பழகியிருந்தோம் அப்படின்னா அதோடைய அவங்களுடைய உண்மையான குணம் என்னங்கிறது தெரியும். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு நல்ல மனிதர், உதவி செய்யக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவரை வந்து நம்முடைய விழாவிற்கு அழைத்ததற்கு எங்களுடைய நன்றியையும் தெரிவித்து அவரை மீண்டும் ஒரு முறை வருக வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினருக்கு கௌரவிக்கும் வகையில் ஒரு பொன்னாடை அணிவிக்கும். நம்முடைய முதல்வர் அவர்களை பொன்னாடை அணிவிக்க அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சிறிய நினைவு பரிசு. அடுத்ததாக நமது பயிலகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் இந்த பொன்னாடை பொறுத்த மாதிரி கேட்டுக்கொள்கிறார். முதல்வர் அவர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் பொன்னாடை அணிவிக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை சிறப்பு உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நம்ம கல்லூரியின் 9வது விளையாட்டு விழாவுக்கு எனது நண்பர், குடும்ப நண்பராக திரு அசோக்ராஜன் முதல்வர் அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். அவர் வந்து நம்ம வரவேற்புகளை சார் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒரு 15 வருட காலங்கள் ஒன்றா பணியாற்றியிருக்கோம். நல்ல மிகவும் இனிமையானவர், ரொம்ப எளிமையானவர், நல்ல ஒரு இனிமே பழகக்கூடியவர், நல்ல ஒரு நண்பர், குடும்ப நண்பர்.
அதனாலதான் நம்ம அவர் வந்து அவருக்கு நிறைய பணிகள் இருந்த சூழ்நிலையிலையும் நம்ம கேட்டோன்னா உடனே வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லி. அடுத்தது வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்றது யாருக்குன்னா நம்ம மாணவ செல்வங்களுக்கு தான். நம்ம அனைத்து மாணவ மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த 9வது ஆண்டுகளோட வந்து நல்ல முறையில் பங்கேற்று ஒவ்வொரு விளையாட்டுலையும் சரி தடகள போட்டியிலையும் சரி மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்று திறம்பட செயல்பட்டு நல்ல ஒரு வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலோட இந்த விளையாட்டுகளில் வெற்றி வாங்கி சூடியிருக்கிறீர்கள். இது வந்து என்னன்னா நல்ல ஒரு எடுத்துக்காட்டை காங்க. மாணவர்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். நல்லா வந்து ஒரு எந்த ஒரு இது சிறு அசம்பாவிதம் இல்லாமல் ஒழுக்கமான மாணவர்களாக இருந்திருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக அனைத்து ஆசிரியர்கள் மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3வது ஆண்டு மாணவர்கள் 3வது ஆண்டு மாணவர்கள் வந்து இன்னும் ஒரு மார்ச் 22 நமக்கு கடைசி வேலை நாள் இன்னும் ஒரு மாதம் கரெக்டாக இன்னிலிருந்து 1 மாதம் இந்த கல்லூரியில் அவங்க வந்து இருக்க போகிறாங்க. அந்த 3வது ஆண்டு மாணவர்கள் வந்து 2வது ஆண்டு 1வது ஆண்டு மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டுருக்காங்க. செயல்பட்டு இந்த ஆண்டு விழாவில் வந்து அனைத்து போட்டிகளையும் முன்னுதான் நம்ம வந்து செயல்பட்டு எல்லாரையும் 2வது ஆண்டு 1வது ஆண்டு அரவணைத்து சென்று நல்வழிப்படுத்தி நல்ல விளையாட்டுதலை கொடுத்து திறம்பட செயல்பட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து நம்ம பிடி சார் வந்து கடந்த ஒரு 10 நாள் தான் 10 நாள் கூட இல்லை ஒரு 7-8 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவர் அந்த அனைத்து போட்டிகளையும் அந்த குறுகிய காலத்தில் அனைத்து மாணவர்களின் ஒத்துழைப்போடு திறம்பட நடத்தி முடித்திருக்கார். அவருக்கு அனைத்து துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்கள் அனைவரும் வந்து மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில் நடத்தி முடித்தார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா கல்லூரிகளையும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 11 மணி போட்டி நடந்துருக்கோம். மதியம் வந்து ஒரு 3 மணிலேருந்து 6 மணி போட்டி நடக்கும். எல்லா கல்லூரியும் தான் வழக்கம் நடந்துட்டுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் பங்கேற்கிற மாணவர்கள் மாணவிகள் மட்டும்தான் ஓடி தருவாங்க. காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் ஓடி ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் ஓடி அந்த மாணவர்கள் மட்டும்தான் போய் அந்த கிரவுண்டில் நின்று அந்தந்த போட்டியை விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு வெற்றி தோல்வி ஜெயிச்சுட்டு வருவாங்க. நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் தான் போன வெள்ளிக்கிழமை இந்த வாரம் முழுசாக அனைத்து மாணவர்களும் எல்லாரும் வந்து போட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் பங்கேற்க மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் வந்து உற்சாகப்படுத்தி நல்லா செயல்பட்டுருக்கீங்க. இது வந்து இந்த காலேஜில் தான் இதுதான் புதுசாக நடந்துட்டுருக்குது. மற்ற கல்லூரியில் எதுவும் இதுபோல் கிடையாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து ஆசிரியர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அபிஷியேட்டிங் பண்ணி அவங்க மாணவர்களை ஒழுங்குபடுத்தி மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி அவங்க எல்லாம் கொடுத்து அவங்களும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கட்ட விஷயங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில் இப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து
நிறைய மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க மொத்தம் நம்ம கல்லூரியில் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 190 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 108 மாணவர்கள் வந்து வேலை கிடைச்சிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்என்டி லாஸ்ட் என்டி கோயம்புத்தூரில் வந்து ரெண்டு மாணவர்கள் சேட்டாக இருக்காங்க அவங்கள வந்து 12,750 ப்ளஸ் அலவன்ஸ் சேலரி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ட்ரைனிங் சென்னை அதில் 74 மாணவர்கள் அவங்களுக்கு சேலரி வந்து 14,500 ப்ளஸ் அலவன்ஸ் நெக்ஸ்ட் லூகாஸ் டிவிஎஸ் பாண்டிச்சேரி அதில் 9 மாணவர்கள் சம்பளம் வந்து 12,000 ப்ளஸ் அலவன்ஸ் லூகாஸ் டிவிஎஸ் சென்னை ஒரு மாணவர் 11,800 ரூபாய் ப்ளஸ் அலவன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேக் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் 4 மாணவர்கள் 13,000 சம்பளம் ப்ளஸ் அலவன்ஸ் ஆனந்த் ஆட்டோமொபைல்ஸ் 6 மாணவர்கள் 15,000 சம்பளம் ப்ளஸ் அலவன்ஸ் அது மாதிரி வந்து சிஎம்கே ப்ராஜெக்ட்ஸ் 2 மாணவர்கள் 12,000 ப்ளஸ் அலவன்ஸ் நிப்பான் ஸ்பீக் லிமிடெட் சென்னை 8 மாணவர்கள் 12,000 அலவன்ஸ் ஸோ நம்ம வந்து இப்போ 190 மாணவர்களில் கிட்டத்தட்ட 108 மாணவர்கள் 60% மேலே மாணவர்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஹெச்ஓடி சிவில் அவர்கள் வந்து மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து அந்த மாணவர்கள் அந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு அனுப்பி மற்ற கல்லூரி அனுப்பி அது செயல்பட்டு 108 மாணவர்கள் நம்ம வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு உறுதுணையாக வந்து அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாம் பணி புரிஞ்சிருக்காங்க அனைவருக்கும் மாணவர் சர்வ கல்வி சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதனால் இந்த ஆண்டு விழாவில் உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா இப்போ இந்த ஆண்டு விழா நம்ம வந்து இன்னையோட நிறைவடைய போகுது ஸோ இதே போல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் வருகின்ற வாரிய தேர்வு ஏப்ரல் மாதம் நடக்கிற வாரிய தேர்வுலையும் நீ அனைத்து மாணவர்களும் நல்ல முறையில் படித்து உங்கள்கிட்ட இருக்கிற முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற்று பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எக்ஸாமினேஷன் நல்ல ரிசல்ட் வருதுல ஆண்டவனை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் குடும்ப சூழ்நிலையை ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் நினைத்து பார்த்து படித்து வாழ்க்கையில் முன்னேறி வேண்டு வாழ்த்தி விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ இந்த ஏற்பாட்டை இந்த விழாவுக்கான ஏற்பாடு மற்றும் அனைத்து துறை சார்ந்த ஏற்பாடும் செய்த அனைத்து துறைத்தலைவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒர்க்ஷாப் இன்ஸ்ட்ரக்டர் லேப் அசிஸ்டன்ஸ் வாட்ச்மேன் மற்ற பார்த்தீங்கன்னா மற்ற துப்புரவு பணியாளர்கள் அலுவலகத்தில் பிஏ பஜார் மற்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தியதற்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை சிறப்புரையாற்ற அவர் மற அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் துறைத்தலைவர் ஆசிரியர்கள் பணியாளர்கள் அலுவலர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலா கதாநாயகர் இந்த விழாவினுடைய கதாநாயகர்களே மாணவ செல்வங்கள் ஆகிய நீங்கள் தான் எனக்கு இப்படி ஒரு இந்த அழைப்பை விடுத்த உங்கள் கல்லூரியின் முதல்வர் எனது அருமை நண்பர் திரு முதல்வர் முகேஷ்மார் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இங்க வந்து பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி கல்லூரியிலுடைய இருக்க அத்தனை துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் மாணவ செல்வங்கள் இவ்வளவு அருமையாக இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற உங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கிறது
ஆகவே என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டேன். ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் இக்கல்லூரியின் நோக்கத்தினை நீ மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து இந்த பாலிடெக்னிக் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக தான் இந்த கல்லூரி இங்கே அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டு இதில் நாங்கெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதை மாணவ செல்வங்கள் நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் வந்து ஜிபிடியில் வந்து இப்போ நாலாம் வந்து டென்த்து படிக்கும்போது 1980s 1979s ஜிபிடி மட்டும்தான் இருந்தது, எஸ்ஐடி மட்டும்தான் இருந்தது. அப்போல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும்னா ரொம்ப குதிரை கொம்பு, மார்க்கு யார் டாப் மார்க்கில் இருக்கா அவங்க மட்டும் தான் கிடைக்கும் பாலிடெக்னிக். நாங்கள் சாருக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு 350 கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாலிடெக்னிக்கில் அட்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. இதே திருச்சி ஜிபிடினுடைய நிலைய முன்னாள் நிலைமை. ஆனால் எத்தனையோ பேருடைய பெற்றோருடைய கனவு, மாணவர்களுடைய சிந்தனை, நாமளும் வந்து பாலிடெக்னிக் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்பு இருக்காது, இல்லை பொருளாதாரத்தில் சரியான தன்னிறைவு இல்லாத நிலையில் அவங்களுடைய ஏக்கமெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அரசாங்கமானது உங்கள் பகுதியிலே இந்த மாவட்டத்திலே பெரம்பலூர் மாவட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய விவசாயிகளுடைய ஏழைகளுடைய தொழிலாளர்களுடைய கனவை நினைவாக்க உங்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தான் இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலே இங்கே ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கல்லூரியை வந்து ஆரம்பித்த நோக்கத்தை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு கனவு உங்களுடைய வறுமை ஏழ்மை இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சேர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் நீங்கள் படித்து விட்டு வெளியில் போகும்பொழுது சாரே பே சொல்லிட்டார், கிட்டத்தட்ட 108 197 மாணவர்களில் 108 மாணவர்கள் இப்பயே பிளேஸ் ஆகியிருக்கீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நான் வந்து 31 ஆண்டுகாலம் பணியில் இருக்கிறேன். இங்கே சாருக்கெல்லாம் தெரியும் ஜிபிடியில் இன்ன வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா போன 26ஆம் தேதி பழைய மாணவர்களுடைய அலுமினி மீட்டிங் நடந்தது, அங்கே நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரு 92 93ஆம் ஆண்டு படித்த மாணவர்களுடைய கார் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கார் ஜிபிடியில் நின்னது. ஆனால் நாங்கள்லாம் வாத்தியாராக இவ்வளோ காலம் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய சில கார்கள் தான் நாங்கள் வந்து பார்க்க தான் முடியும் சில காரை. ஆனால் எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் இன்னைக்கு அவ்வளோ உயர்நிலையில் பெரிய பதவியில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் இவ்வளோ அரியலூர் ஜிபிடி மாணவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து அந்த கார்லாம் போட்டு காமிச்சேன், தெரிஞ்சுதான் உங்களுக்கும் ஒரு கார் அனுப்பியிருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு கால் ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு உங்களுடைய நிலை என்பது நிச்சயமாக உங்களுடைய ஏழ்மை உங்களுடைய குடும்பத்தினுடைய ஏழ்மை உங்களுடைய பெற்றோருடைய கனவு அத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த கல்லூரியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கல்லூரியினுடைய நோக்கமும் அதுதான், எங்களுடைய பணியினுடைய நோக்கம் அதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் செய்து வெளியே போனால் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய கனவு நினைக்கிறீங்களோ அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதற்கு எனக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இதுவே இந்த கல்லூரியுடைய நோக்கம், அதை நீங்கள் புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று. அடுத்தது கல்லூரி வாழ்க்கை. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அங்கெல்லாம் வந்து என்ன வெறும் பாடத்தை மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் ஒரு கல்லூரியில் படிக்கின்ற மாணவனுடைய மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனுக்கு கல்லூரி மட்டும்தான் ஒரு உண்மையான ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்று கேட்டால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் நான் வந்து பல ஆண்டு காலம் இதில் இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன். அவன் வந்து ஒரு பையனுக்கு முடியலன்னா ஒரு பையன் என்ன பண்ணுவான்னா தோளில் தூக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போகிறத கூட நான் பார்த்துருக்கேன். இங்க மட்டும்தான் ஜாதி மத எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அத்தனை நண்பர்களும் சகோதரராக இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய உண்மையான தேசிய ஒருமைப்பாட்டை உங்களால் மட்டுமே சாதிக்க முடியும், உங்களால் மட்டுமே நாங்கள்லாம் வந்து அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு அருமையான வயது உங்களிடம் இருக்குது. அந்த 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 காலகட்டம் கல்லூரி காலகட்டம். சில ரூம்ல தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களை நிறைய பார்த்திருக்கேன். அவன் என்ன பண்ணா
ஸ்கூல்ல படிக்கும்போது ஈவன் வந்து வீட்ல இருக்க கூடிய ஒரு சகோதரரா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பொருளை கேட்ட தர மாட்டான் ஆனா அதே மாணவன் கல்லூரியில் படிக்கும் பொழுது தன்னுடைய சட்டையை கூட அடுத்தவன் போடும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுவான் போட்டுக்கடா நீ அப்படின்றான் இதான் உண்மையான கல்லூரியினுடைய வாழ்க்கை ஏனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவரிடம் அன்பு கருணை அறிவு இந்த மூன்று ஆண்டு காலம் படிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் முதலாம் ஆண்டு வந்து சேர்ந்திருக்க மாணவ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனா இருப்பான் ஆனா மூன்று ஆண்டு கண்டு படிச்சு முடிச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமாக ஒரு அறிவில் சிறந்தவனாக திறமையில் வளர்ந்தவனாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பார்க்க அந்த பக்கத்து வீட்டில் கூட பையன் கூட அந்த பக்கத்து வீட்டை ஒரு கிராமத்தில் இருந்தானா தம்பி எந்த காலேஜில் படிக்கிறாரு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்து அந்த பக்கத்து வீட்டாரு கூட பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய அறிவு ஆற்றல் உடல்வாகு எல்லாம் வளர்ச்சி பெற்று அவன் எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கும் பொழுது மட்டும்தான் சிறகடித்து பறக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் விரிவடையும் அவனுக்கு எல்லா விதமான முதிர்ச்சியும் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா ஒரு கல்லூரி வாழ்வில் தான் முழுமையாக கிடைக்கும் நீங்கள் அந்த கல்லூரி வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஒரு முதலாம் ஆண்டு பார்க்குற ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிற பையன் இருக்கா மூணு ஆண்டு படிச்சுட்டானா அவன்கிட்ட வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்களே வந்து ஏதாவது உதவி கேட்பாங்க தம்பி நல்லா படிக்கிறேன் எந்த காலேஜ் படிக்கிறாரு அப்படின்னு உனக்கு ஒரு தனி ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உன்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த முதிர்ச்சி வளர்ச்சி ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் இருபது வயதை தொடக்கூடிய அந்த பையன் பார்த்தீங்கன்னா அத்தனை மாற்றங்களும் நிறைவும் உன்னுடைய எண்ணங்கள் உண்மையாக விரிவடையக்கூடிய என்ன காலகட்டம் ஆகவே இந்த கல்லூரியில் சேரக்கூடிய மாணவன் அந்த கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் படிக்கிறவன் நல்லா படிக்கலாம் விளையாடுறவன் நல்லா விளையாடலாம் பேச்சு போட்டில் சிறந்தவன் இத்தனை வாய்ப்பும் இத்தனை உனக்கு வளர்ச்சியும் உண்மையே அந்த காலகட்டம் தான் உன்னுடைய எல்லா விதமான உடல்நலம் பாருங்க அவனுடைய வளர்ச்சியை பாருங்க குரல் பாருங்க எல்லாமே மாற்றம் காணக்கூடிய வயசு அந்த மாற்றம் காணக்கூடிய வயதில் நீ கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெறந்தான் நீ வெற்றி பெற்று விடுவாய் அதற்கான வாய்ப்பு கல்லூரியில் நிச்சயமாக ஏறலாம இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போட்டியில விளையாட்டு போட்டியில் நம்பர் ஒன்னா வந்தீங்க விளையாட்டுல பேச்சு போட்டியில பேச்சு போட்டி இந்த மாதிரி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து கல்லூரி வாழ்க்கையில தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வேற சிந்தனை வராது தவறு நடக்க வாய்ப்பில்லை அங்க வேற ஒரு நிலைக்கு போறதுக்குங்கிற அவசியமே இல்லை அப்படி நீ பயன்படுத்தி வாழ்ந்தக்கூடிய அந்த காலகட்டத்தில அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு காலத்துல கல்லூரி படிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் என் பையன் காலேஜ் படிக்கிறான் அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல இப்பெல்லாம் இப்ப அப்படின்ற மாதிரி இல்ல அப்பெல்லாம் அந்த மாதிரி தான் அதனாலதான் உங்களுக்கு என்ன தெரியும் கல்லூரி வாழ்க்கை மூன்று ஆண்டுக்கு முடித்து போகும்பொழுது இந்த ஒரு படத்துல பாட்டுல பசுமை நிறைந்த பறவைகள் அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா பாட்டு இந்த பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பிரிந்து செல்கின்றோம் என்ற அந்த உணர்வு பூர்வமான பாட்டு எப்படி வந்தது என்றால் அந்த கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக நீ ஈடுபடுத்தி கொண்டு அந்த கல்லூரியை நேசிக்க வேண்டும் அதுல கொடுக்கக்கூடிய அத்தனையும் நேசிக்க வேண்டும் நேசித்த மாணவன் மூன்று ஆண்டுகளோ ஆண்டாண்டுகளோ நான்கு ஆண்டுகளோ படித்து முடித்து போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிய மனம் இருக்காது வகுப்பறை நேசிப்பான் நண்பனை நேசிப்பான் ஆசிரியரை நேசிப்பான் ஒரு பத்தாண்டுகளுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நான் உட்கார்ந்தேன் சார் இங்கதான் படித்தேன் நீ இவ்வளவு உயரத்துல இருக்கேன் இந்த லேப்ல நான் பிராக்டிச்சேன் அப்படிங்கிற அந்த நேசம் எப்படி வரும் நீ அந்த கல்லூரியை நேசிக்க வேண்டும் அந்த படிப்பை நேசிக்க வேண்டும் அதுதான் உனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும் பிரியும் பொழுது மனமில்லாம பிரிய பெறுவான் அதற்காக தான் அந்த பாட்டு பாடுறாங்க இன்றைக்கும் பல கல்லூரிகளே அந்த பிரிவு விசார விழாவிலே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன என்றால் நீங்கள் கல்லூரி வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும் அப்பொழுதுதான் நீங்கள் எத்தனை ஆண்டு காலமும் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வரும்பொழுது இந்த பக்கத்து கிராஸ் பண்ணீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்க தோணும் தன்னை அறியாமே நம்முடைய கல்லூரியை பார்க்கத்தோட ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நீங்க இந்த கல்லூரி வாழ்க்கை அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து என்னப்பா சின்ன ஒரு சில விஷயங்களும் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன்
முடித்து வேலைக்கு படிச்சு முடிச்சிருங்க வேலைக்கு போறீங்க வேலைக்கு போகும் பொழுது எவ்வாறு நீங்கள் வந்து வேலையில் சேர்ந்ததற்கு பிறகும் உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் அதாவது ரெண்டு விவசாயி இருந்தாங்களா ரெண்டு விவசாயி என்ன பண்றாங்கன்னா காலையில வந்து அவங்க வந்து ஒரு காட்டுக்கு போறாங்க கோடாரி எடுத்துட்டு விரவு வெட்டி அந்த விரவை வந்து வெட்டின விரவை வந்து ஈவினிங் வந்து மார்க்கெட்ல வந்து வித்து அதுல வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு விவசாயி பண்ணக்கூடிய அன்றாட பணி ஆனால் இது அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு விவசாயம் ஒரே மாதிரியான வேலைக்கு போறாங்க விரவு வெட்டுறாங்க சாயங்காலம் வந்து அந்த மார்க்கெட்ல விக்கிறாங்க அதெல்லாம் வரக்கூடிய பச்சை வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அதே ஒரு விவசாயி என்ன பண்றான்னா அவனுடைய பாத்தீங்கன்னா நல்ல அவனுடைய கனவு என்னவோ அவனுடைய ஆசை என்னவோ அதெல்லாம் நிறைவேற்றி பண்ண முடியுது அவன் நல்ல ஓரளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போறான் வீடு கட்டுறான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நல்ல வசதியா இருக்கான் ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மோனோடோனஸா ஒரே மாதிரி ஏதோ விறகு விட்டுறான் விற்கிறான் ஜீவநாசம் பண்றான் அப்படியே இருக்கான் அப்ப யார் வந்து நல்ல அதிக நிலையில இருக்காரோ தன்னுடைய ஆசைகள்லாம் கனவுலாம் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்யறீங்க ஒரே டயத்துக்கு போறீங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க ஆனா உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியுது அப்படின்னு அந்த விவசாயி கேட்கும் பொழுது இந்த விவசாயி சொல்றாரு ஆக்சுவலா வந்து நாங்க விரை வெட்டிட்டே இருந்தா கூட சில நேரங்கள் ஓய்வு எடுத்துக்கோம் அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த விவசாயி வந்து சும்மா படுத்து தூங்கிடுவாரு ஆனா நான் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெட்டக்கூடிய மரத்தை வெட்டக்கூடிய அந்த கூடை இருக்கு இல்லையா அதை அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் நல்லா தீட்டிக்குவேன் அப்படி தீட்டுவதனால என்னால நிறைய மரத்தை வெட்ட முடியுது அந்த நிறைய நரம் வெட்டதுனால அந்த விற்கும் பொழுது எனக்கு நிறைய வருவாய் கிடைக்கும் அப்ப வீட்டுக்கு தேவை போக நான் டெய்லி வந்து கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பேன் அந்த பணம் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான பயன்பட்டது இதுதான் அவன் விஷயமே தவிர வேற ஒன்றும் இல்லாம் ஆகவே இந்த செய்தியானது எதற்காக சொல்லப்படுவது என்றால் மாணவ செல்வர்களாகிய நீங்கள் உங்க நீங்கள் படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போனா அப்படியே இருக்க கூடாது நீங்கள் உங்களுடைய புத்தியை தீட்ட வேண்டும் எவன் ஒருவன் ஆக்சுவலாகவே தன்னுடைய சிந்தனையை தூண்டி அந்த சிந்தனையை வந்து மேலும் வளர்த்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை எது கரெக்டான சந்தர்ப்பம் வருகிறதோ அந்த சந்தர்ப்பத்தை உன்னுடைய அறிவை உன்னுடைய திறமையை உன்னுடைய ஆற்றலை அந்த மேலதிகாரி இருக்காருன்னா அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களும் உன்னை பார்த்து இந்த பையன் நல்ல வேலை செய்யறாங்க இவர் நல்லா கொடுத்து வரது கரெக்டா இருக்காரு அப்படிங்கற அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நிலையை நீ உயர்த்தி கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய கனவு உன்னுடைய எதிர்பார்ப்பு அத்தனை உன்னால பூர்த்தி கொள்ள முடியும் ஆகவே ஒரு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற இல்லாத நிலையில நீ என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிந்தனை அதாவது அப்டேட்டிங் டெக்னாலஜி இன்னைக்கு புது புதியான சிந்தனைகள் என்ன வருது அந்த புதிய சிந்தனைகளை நம்மளால் பயன்படுத்த முடியுமா அதை வைத்து நம்மளுடைய வேலை எவ்வளவு ஈஸியாக பண்ண முடியும் இதெல்லாம் அந்த படித்து வேலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அந்த நிலையில் வெற்றியினுடைய அந்த உயரத்தை அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படி ஒரு சிந்தனையோடு நீங்க உங்களுடைய பணியை தொடர வேண்டும் அதுவே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அடுத்தடுத்த நிலையை தரும் என்று அந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி ஆசைப்படுகிறேன் அடுத்து நீங்கள் ஒரு ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு தொய்வு மனச்சோர்வு இது எல்லாத்துக்கும் ஒரு லைஃப்ல நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு அலுப்பு ஏதாவது ஒரு சோர்வு வரும் சோதனை வரும் பொழுது எவ்வாறு நம்மளை அடுத்த நிலைக்கு அல்லது உந்துவேகத்தை கொண்டு போக வேண்டும் அந்த மாதிரி சிந்தனை எப்படி வளர்த்துக் கொள்வது அதற்காக ஒரு சின்ன செய்தி அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கழுகு இருக்கு இல்லைங்களா கழுகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் வாழக்கூடிய அதனுடைய லைஃப் பீரியட் அந்த 40-50 ஆண்டு காலம் வாழக்கூடிய அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆகாயத்துல மிக உயர்ந்த நிலையில நீங்கள பாட்டு பறவை கண்டான் விமானம் பழைத்தான்ட்டு அந்த பறவை பார்த்தா விமானமே படுத்தா சொல்றாங்க அவ்வளவு உயரத்துல பறக்கக்கூடிய அந்த கழுகு என்ன பண்ணுமா தன்னுடைய லைஃப் ஸ்பேன்ல ஒரு 20-25 வயசு ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய சில இறகுகள் வந்து அப்படியே வந்து என்னால் ஒன்று ரெண்டு கொட்டிடுமா அது மாதிரி அந்த இறகுகள் ஒன்று ரெண்டு கொட்டி அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அந்த உயர்நிலையில் பறக்க முடியாதான் அப்போ என்ன பண்ணுமா அந்த கழுகு யார் நடமாட்டம் இல்லாத ஒரு பாறைக்கு போயிருமா
பாறைக்கு போயிட்டு எங்கேயுமே யாரும் நடமாட்டம் இல்லாத அதை வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு போய் அந்த கழுவுக்கு போயிட்டு அங்க போய் என்ன பண்ணுமா தன்னுடைய அழகாலேயே தன்னுடைய இறகை வந்து அந்த உடஞ்சி போன இறகைகள்லாம் வந்து பிடுங்கி கீழே போடுமா கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து எந்த உணவும் இல்லாம தண்ணியும் இல்லாம அது ஒரே இடத்துல தன்னுடைய அழகால தன்னுடைய இறகை பிடுங்கி போட்டுட்டு ஆனால் அந்த ஒரு மாத அந்த கடுமையான அதனுடைய முயற்சி அதனுடைய விடாமுயற்சி அதை வெட்டினுடைய சிகரத்தை தொடக்கூடிய அந்த வலிமை தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு அந்த கழுகு என்ன பண்ணுமா அது மாதிரி உட்காந்துட்டு அதை எடுத்து போறதுக்கு அப்புறம் அது புதிய இறகுகள் முளைக்குமாம் புதிய இறகுகள் வந்து முளைத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது ஏற்கனவே பறந்த உயரத்தை விட அதையும் தாண்டி அது அந்த விமானம் செல்லக்கூடிய அளவுக்கு அதை தொடக்கூடிய அளவுக்கு உயரத்தை தாங்கி பறந்து அப்படியே ஆகாயத்தை விரித்து சிறகை விரித்து உலகை அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சியா பார்த்து கொண்டு போகுமாம் அப்படி ஒரு அந்த கழுகு எப்படி தன்னுடைய இலக்கு என்னவோ தன்னுடைய இலக்கு என்பது அந்த உடைஞ்சு போன இறகுகளோட அப்படியே முடங்கி போவதில்லை வாழ்க்கை வாழ்க்கை என்பது புதுப்பித்துக் கொள்வது தன்னுடைய எண்ணங்களை கடைசி நம்முடைய எண்ணங்கள் வரைக்கும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்மளால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்களும் வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது உங்களுக்கு எப்பயாவது சோறு வரும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்களை பார்த்து கொண்டீங்களால் ஒரு கழுகை கூட தன்னை எப்படியெல்லாம் புதுப்பித்து கொண்டு ஒரு உயர்நிலையிலே வந்து முடியுதோ நாம் மனிதர்கள் நம்மளிடம் ஏன்னா பறவைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அதுக்கு என்ன அறிவா இருக்க போதுன்னு ஆனா அந்த அறிவில்லாத ஜீவன் கூட அடுத்த நிலையை உயர்நிலை அடைவதற்காக தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது ஆறறிவு படித்த மனிதன் இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய மனிதன் அப்படி நாம் எவ்வளவு ஒரு உயரத்தை பறக்க வேண்டியும் என்ன எண்ணத்தை நீ வளர்த்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது உங்களுக்கு கஷ்டம் என்பது கிடையாது நீங்கள் உயரே பறந்து கொண்டே போகலாம் சோ இதுவும் நீங்கள் உங்களுடைய தன்மை தன்னம்பிக்கைக்காக சொல்ல வேண்டிய விஷயம் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கரை பார்த்துருப்பீங்க சச்சின் டெண்டுல்கரை கேள்விப்பட்டிருப்பீங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடின உழைப்பு விடாமுயற்சி அனைத்து கிரிக்கெட்டர்களுடைய அனைத்து நுட்பங்களையும் கற்றுணர்ந்ததால் அவர் ஒரு சிறந்த வீரர் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் சிகரத்தை தொடர்வதற்கு என்ன நாம் வந்து நம்மள்கிட்ட என்ன தனி குணம் இருக்கிறது வெற்றி வேணா யார் வேணா போடலாம் அதாவது வெற்றி பெறுவது வந்து ஒருவேளை நீ ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அது வெற்றி தான் அது இளமையா இருக்க அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கலாம் ஆனால் வெற்றியினுடைய சிகரத்தை தொடுவது தான் ஒவ்வொருத்தருக்கும் இலக்கா இருக்க வேண்டும் அப்படி சிகரத்தை தொடுவதற்கு நாம் என்ன நம்மள்கிட்ட தனி குவாலிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க ஒரு டைம் வந்து சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போயிட்டு ஒரு மெக்டோல் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்களாம் எங்களுடைய விளம்பரத்துக்கு வந்து நீங்க வந்து நடிச்சு கொடுங்க அதற்கு வந்து நாங்க வந்து 100 crore ஒரு விளம்பரத்துல அவர் நடிக்கிறதுக்கு 100 crore தர்றேன்னு சொல்லி அவர் அப்ரோச் பண்றாங்க ஆனால் இந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அது எனக்கு தேவையில்லை இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து என்னை நிறைய பேர் நேசிக்கிறாங்க என்னை வந்து முகம் தெரியாதவர் கூட என்னை நேசிக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 crore மக்கள் 120 crore மக்கள் நேசிக்கிறாங்க அவங்களுக்கு தீங்கி தரக்கூடிய அந்த அதனால வரக்கூடிய தொகை எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டதுனால தான் இன்று நமது இந்திய வரலாற்றில் நீங்கள் இன்னும் இன்று மட்டுமல்ல இன்னொரு 10 ஆண்டுகள் இல்ல 100 ஆண்டுகள் இல்ல 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்திய வரலாற்றை புரட்டீர்களால் சச்சின் டெண்டுல்கர் முதலில் இந்தியாவின் பாரத ரத்னா என்ற விருது கிடைத்ததற்கு அவருடைய விளையாட்டு மட்டுமல்ல அவருடைய அந்த ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் ஆகவே மாணவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எவ்வளவுதான் நீங்க வந்து கல்வி கேட்கலாம் உயர் பதவி அடையலாம் ஆனாலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மை நாம் ஒரு ஒழுக்கமிக்கவராக இந்த சமுதாய கண்ணோட்டத்தில் இந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ளவராக நீங்கள் வாழ்க்கையில் உயரும் பொழுது மட்டும்தான் உண்மையான வெற்றி சிகரத்தை தரக்கூடிய வெற்றி அதுவே சச்சின் டெண்டுல்கருடைய இந்திய வரலாற்றில் படிக்கும் பொழுது நீங்க முதல்ல இந்தியாவினுடைய பாரத ரத்னாங்கிற அந்த பக்கத்தை படித்து விட்டு அதுக்கப்புறம் புரட்டினாதான் அவருடைய அந்த விளையாட்டினுடைய வீரர் என்கிற அதை கூட படிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இந்திய சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் சோ இதெல்லாம் வந்து நாமளும் ஒவ்வொருவருமே வந்து நம்ம என்ன வெற்றியினுடைய சிகரத்தை வந்து
தொடர்றதுக்கு தான் முயற்சியா இருக்கிறோம் சோ அதுக்கு படிப்பு மட்டும் போதாது மற்ற ஆக்டிவிட்டி அளையும் வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும்ங்கறத தான் என்னுடைய செய்தி நான் வகுப்பறையிலே சொல்வேன் கற்றவன் தேச்சி பெறுவான் புரிந்தவன் வெற்றி பெறுவான் உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தரோம் நல்ல படிப்பு சொல்லி தரோம் யாரெல்லாம் வந்து ஒரு புக்ல இருக்க கூடியது அப்படியே படித்து அப்படியே எழுத கூடிய மாணவன் வேணா தேர்ச்சி பெறலாம் ஆனால் யார் ஒருவன் வெற்றி பெறுவான் என்றால் நீ வந்து சுயமா சிந்திக்க வேண்டும் சொல்லி தருவதை எவன் புரிந்துகொள்கின்றானோ ஒரு டிராயிங் போடுறா எந்ததா இருக்கட்டும் அதல் நீ வந்து டிராயிங் வந்து ஒரு ஈஜியா இருக்கட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர் முதல் கொண்டு ஈஜியா சொல்லி தரமனா எல்லாரும் டிராயிங் போடுறா எல்லாரும் 100க்கு 100 வாங்குறது இல்ல ஆனா அதையும் தாண்டி ஒரு மாணவனுடைய டிராயிங் வந்து ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை கூட பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி நீ மிகவும் நல்லா பண்ணியிருக்கிறாய் உன்னுடைய டிராயிங் வந்து அப்ரிஷியேஷனா இருக்கு அப்படின்னு எவன் ஒருவன் அதுல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த உள்வாங்கிக் கொண்ட விஷயத்தில் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய கனவையும் தன்னுடைய தான் எதை ரசிக்கின்றானோ அந்த சப்ஜெக்ட்ல தான் எதை நல்லா ரசிக்கின்றானோ அதையும் அதுல கொண்டு வரும் பொழுது டிராயிங் சொல்லி கொடுத்துடலாம் அதுல பார்டர் எப்படி போடுறோம் ஓவரால் சொல்றோம் ஆனா அதை வந்து எவ்வளவு நேர்த்தியாக ஒரு பாக்குறத அப்ரிஷியேட் பண்றக்கூடிய அளவுக்கு தன்னை அந்த ஈடுபடுத்தி கொண்டு படிக்கக்கூடிய மாணவன் தான் உண்மையாக வெற்றி பெறுகிறான் ஆகவே படிக்கிறது மட்டும் உங்களுடைய இலக்கா இருக்கக்கூடாது புரிந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு வெற்றி வீரராக ஆகுவீர்கள் என்ற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் போதுமா போதுமா இறுதியாக நான் நிறைய பேசினேன் நன்றி அதாவது புதிய சிந்தனையை உருவாக்குவோம் புதிய முயற்சியை முன்னெடுப்போம் புதிய சமுதாயம் காண்போம் இதுதான் உங்களுடைய சிந்தனையா இருக்க வேண்டும் நான் வந்து பேசுவது என்றால் நிறைய பேசுவேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு லைன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி உங்களை வந்து நம்பிதான் இந்த நாடும் சமுதாயமும் இருக்கிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டு நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய செல்லக்கூடிய மாணவராலும் சரி இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாசம் மாணவராலும் சரி முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவராலும் சரி நாட்டினுடைய எதிர்காலம் நாட்டினுடைய தூண்கள் நாட்டினுடைய கண்கள் மாணவ செல்வங்கள் வாழ்க வளர்க இறைவன் அருள் புரிய வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை ஆசிரியர் மக்களுக்கும் துறை தலைவர் இந்த விழாவினை சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு வாழ்ப்பு நல்கிய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி சிறப்புரை வழங்கிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை கூறியதுடன் சிறந்த அறிவுரைகளை வழங்கியமைக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக பரிசளிப்பு விழா பரிசுகளை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினரை அன்புடன் அழைக்கின்றோம் முதலில் நடைபெற்ற அக்டோபர் 2018 வாரிய தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு